அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரி. ஸோ இந்த ஜியாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தவொடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஆனால் நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், சரியா? ஸோ இந்த ஜியாமெட்ரி அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன இருக்கு, நம்ம எதுக்காக அதை படிக்கிறோம், அண்ட் நம்ம படிச்சுட்டு அதை எங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு லெசனுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லெசன் ஏன் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜியாமெட்ரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஷேப்ஸ் தெரியும். என்னென்ன தெரியும், சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், லைன். லைன்மே கூட ஒரு ஷேப் தான், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் தெரியும். இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷேப்ஸ். இதை தவிர இன்னும் நிறையா ஷேப்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்பஸ், பேரலோகிராம், ராம், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஷேப்ஸ் பற்றியும் அண்ட் இந்த ஷேப்ஸில் இருக்க ஆங்கிள்ஸ் பற்றியும், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டா ட்ரையாங்கிள் எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்கு, 3 ஆங்கிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸ்லேயும் ஆட் பண்ணால் சம் என்ன வரும், 180 டிகிரி வரும். ஸோ இதெல்லாமே நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நமக்கு சின்ன கிளாஸ்ல ஜியாமெட்ரியில் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஜியாமெட்ரி அப்படிங்கிறது ஷேப்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இதெல்லாமே கம்பைன் ஆகி வர்றது தான் ஜியாமெட்ரி, ஓகேவா? ஸோ அப்போ ஜியாமெட்ரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஜியாமெட்ரியை நம்ம எதுக்காக படிக்கிறோம் அண்ட் இதை எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எஸ். ஸோ இந்த ஜியாமெட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஒரு ஆப்ஜெக்டுக்குமே ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா? அப்போது ஷேப் அப்படின்னாலே அது ஜியாமெட்ரி கீழே தான் வரும் இல்லையா? ஸோ அப்போது நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டை டிசைன் பண்ணுவாங்க. ஒரு பெரிய சிவில் இன்ஜினியரையோ இல்லை ஒரு ஆர்கிடெக்டையோ கூப்பிட்டு வீட்டை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவாங்க. வீடு எப்படி இருக்கணும், எந்த பக்கம் கதவு இருக்கணும், எந்த பக்கம் ஜன்னல் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய டிசைன் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டெல்லாம் வைக்கும் போது எந்த அளவுக்கு சாஞ்சு இருக்கணும், படிக்கட்டு வீட்டோட கூரை எந்த அளவுக்கு சாஞ்சு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அதில் நிறைய ஆங்கிள்ஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அப்போது ஒரு வீட்டை டிசைன் பண்ணுறப்போ இந்த ஜியாமெட்ரியை யூஸ் பண்ணுவாங்க. வீடு கட்டுறப்போ மட்டுமா, கிடையாது. இந்த ஒரு சாக் பீஸ் செய்யறதுனாலும் இந்த இடத்துல ஜியாமெட்ரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாக் பீஸோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், இந்த சாக் பீஸோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும், கீழே எவ்வளோ டயாமீட்டர் இருக்கணும், மேலே எவ்வளோ டயாமீட்டர் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளையும் ஜியாமெட்ரி இல்லாமல் டிசைன் பண்ண முடியாது. ஸோ எல்லா பொருளையும் இந்த ஜியாமெட்ரி பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுறாங்க, ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பொருளை வடிவமைக்கிறதுக்கு நமக்கு ஜியாமெட்ரி தேவைப்படுது, ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஜியாமெட்ரியை யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதனால் இந்த லெசனை நம்ம கவனமாக பார்க்கணும், ஓகேவா? ஓகே. ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சர்க்கிளில் என்னென்ன இருக்குது, சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல்ஸ்னால் என்ன, சர்க்கிளில் என்னென்ன ஆங்கிள் இருக்குது, இந்த மாதிரி நிறையா பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த லெசனில் சர்க்கிள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட், டயமீட்டர், சீக்கண்ட், டேஞ்சண்ட், ஆர்க், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அண்ட் கான்க்ரியண்ட் ஆர்க்ஸ். ஸோ இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லோகஸ். ஸோ லோகஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ லோகஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி, ஒரு பாயிண்ட் ட்ராவல் ஆகிற பாத். சப்போஸ் இந்த பாயிண்ட் இப்படி ட்ராவல் ஆச்சுன்னா இந்த பாத் தான் இந்த பாயிண்டோட லோகஸ், தமிழில் நியம பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ சப்போஸ் இந்த பாயிண்ட் இப்படி ட்ராவல் ஆச்சுன்னா இதுதான் இந்த பாயிண்டோட லோகஸ். சப்போஸ் இந்த பாயிண்ட் இப்படி ட்ராவல் ஆச்சுன்னா இதுதான் இந்த பாயிண்டோட லோகஸ். ஸோ ஒரு பாயிண்ட் ட்ராவல் ஆகிற பாத்து தான் லோகஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் உட்பட்டு
டிராவல் ஆகிற பாயிண்டோட பாத் தான் லோகஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ லோகஸ் அப்படின்னா தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த லோகஸ் பேஸ் பண்ணி சர்க்கிளை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிற பாயிண்டோட பாத் தான் சர்க்கிள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸு, ஸோ இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிற அந்த பாயிண்டோட லோக்கஸ் தான் சர்க்கிள். ஸோ இந்த இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் சர்க்கிளோட சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸை ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் சர்க்கிளை டிஃபைன் பண்ணுறாங்க லோக்கஸை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து கார்டு அப்படின்னா என்ன? ஸோ குவாட் அப்படின்னா ஒரு லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் செக்மெண்ட் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் இது ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ இந்த மாதிரி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க ஏதாவது ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற ஒரு லைன் செக்மெண்ட் தான் குவாட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கார்டு எங்க வேணாலும் இருக்கலாம், சர்க்கிள்ல இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ற லைன் செக்மெண்ட் கார்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப கார்டு அப்படின்னா நான் தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்னது? டயாமீட்டர். ஸோ இந்த டயாமீட்டர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்டு வந்து சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வழியா, ஒரு கார்டு இருக்கு, ஸோ இந்த கார்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆனால் அதை டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டயாமீட்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டயாமீட்டர் இஸ் த லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சர்க்கிள்லேயே இருக்கிறதுலையே பெரிய கார்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ டயாமீட்டர்னா என்ன? ஒரு கார்டு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆச்சுன்னா அதுதான் சர்க்கிளோட டயாமீட்டர். ஓகே. அடுத்து சீக்கண்ட் அப்படின்னா நான் பார்க்க போறோம். சரியா? ஸோ சீக்கண்ட் அப்படின்னா, சீக்கண்ட் இஸ் அ லைன். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, சர்க்கிளை ஏதாவது ஒரு ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணும், ஏதாவது ரெண்டு இடத்துல வெட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லைன் வரையலாம். சரியா? ஸோ இப்போ நான் ஒரு லைன் வரைவேன். ஸோ இந்த லைன் என்ன பண்ணிருக்கு, இந்த சர்க்கிளை ரெண்டு இடத்துல வெட்டி இருக்கு, ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிருக்கு, ஒன்னு ரெண்டு. ஸோ ரெண்டு இடத்துல இந்த சர்க்கிளை இன்டர்செக்ட் பண்ணிருக்கு ஒரு லைன். அப்படி ஒரு லைன் ஒரு சர்க்கிளை ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணா இதான் நம்ம சீக்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? சீக்கண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ சீக்கண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து டேஞ்சண்ட். டேஞ்சண்ட்டும் ஒரு லைன் தான். இந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னா, சர்க்கிளை ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லைன் ஒன்று வரைய போறேன். சரியா? ஸோ இந்த லைன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ண போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன், தெரியுதா? ஓகே. ஸோ இந்த லைன் என்ன பண்ணிருக்கு, இந்த சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ற லைனை நம்ம டேஞ்சண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க். ஸோ ஆர்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க் அப்படின்னா இந்த சர்க்கிளோட ஒரு பார்ட், ஒரு பகுதி தான் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த சர்க்கிளை நான் பிரிக்க போறேன். எப்படின்னா, ஒரு ரெண்டா பிரிக்க போறேன். ஸோ இது ஒரு பகுதி அண்ட் இது ஒரு பகுதி. ஓகேவா? சோ நான் இந்த சர்க்கிளை ரெண்டா பிரிச்சிருக்கேன், ஒண்ணு இது இன்னொன்னு இது. சோ இது பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆர்க், இது ஒரு ஆர்க். இந்த ஆர்க் எப்படி இருக்கு, கண்டினியூஸா இருக்கு. சோ இந்த மாதிரி ஆர்க், சர்க்கிளோட ஒரு பார்ட், கண்டினியூஸா இருக்க ஒரு பார்ட்டை ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இது பாத்தீங்கன்னா மைனர் ஆர், இது மேஜர் ஆர். ஓகேவா? ஸோ இதுதான்
ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து கான்செண்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த கான்செண்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுல மோர் தென் ஒன் சர்க்கிள் இருக்கும். சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த உள்ள இருக்க சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர், வெளியில இருக்க பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆர். இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சர்க்கிள்க்கும் ரேடியஸ் வேற வேற இருக்கு, ஆனா சென்டர் பாயிண்ட் சேமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் சேமா இருந்து ரேடியஸ் வேற வேற இருக்க சர்க்கிள்ஸ் தான் நம்ம கான்செண்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ டிஃப்ரெண்ட் ரேடியஸ் பட் சேம் சென்டர் பாயிண்ட், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கான்செண்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ அடுத்து கான்கிரியன்ட் ஆர்க்ஸ். ஸோ கான்கிரியன்ட் ஆர்க்ஸ்னா என்ன? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த வெளியில இருக்க சர்க்கிளம் எடுக்க போறோம். ஸோ இந்த வெளியில இருக்க சர்க்கிள் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ உள்ள இருக்க சர்க்கிள் மட்டும்தான். ஸோ உள்ள இருக்க சர்க்கிள்ல நான் ரெண்டு ஆர்க் வரைய போறேன். ஓகேவா? ஒன்னு ஆல்ரெடி இருக்கு இந்த ஆர்க்கு, இன்னொன்னு இந்த ஆர்க். ஸோ இது ஒன்னு இது ஒன்னு, ஸோ ரெண்டு ஆர்க் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆர்க்குமே சென்டர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல கிரியேட் பண்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா சேம். ஸோ இதுவும் தீட்டா இதுவும் தீட்டா. ஸோ இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்ல சேம் ஆங்கிள கிரியேட் பண்ணா அந்த ஆர்க்ஸ் தான் நம்ம கான்கிரியன்ட் ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்னது கான்கிரியன்ட் ஆர்க்ஸ் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல ரெண்டு ஆர்க்குமே சென்டர் பாயிண்ட்ல சேம் ஆங்கிள கிரியேட் பண்ணணும். சப்போஸ் இது 30 degrees அப்படின்னா இதுவும் 30 degrees, இது 45 degrees அப்படின்னா இதுவும் 45 degrees, இது 60 degrees அப்படின்னா இதுவும் 60 degrees. ஸோ இந்த மாதிரி சேம் ஆங்கிள கிரியேட் பண்ணா அதுதான் கான்கிரியன்ட் ஆர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா?